தைப்பொங்கல் தமிழர்களின் மனதில் இனிக்கும் பன்னீர் கரும்பு அரசு கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் கவலை தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் அன்று தாங்கள் விளைவித்த நெல் மானியில் இருந்து கிடைத்த அரிசியை பொங்க வைத்து கரும்பு ஆகியவற்றை வைத்து படையலிட்டு விவசாயம் செழிக்க காரணமாயிருந்த சூரிய பகவான் உள்ளிட்ட இயற்கை வழிபாடு செய்வது தமிழர்களின் பண்பாடு இதில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அனைவர் மனதிலும் இனிக்கும் பன்னீர் கரும்பு முக்கிய இடம் வகிக்கிறது இதை சிறப்புமிக்க பன்னீர் கரும்பு மயிலாடுதுறை மாவட்டம் பல்வேறு கிராமத்தில் சுமார் 70க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் கடந்த 100 ஆண்டுகளாக பயிரிட்டு வருகின்றனர் தாங்கள் பயிரிட்ட பன்னீர் கரும்பு பொங்கலுக்கு 10 தினங்களுக்கு முன்பே வெட்டி தமிழ்நாடு கர்நாடக பல்வேறு மாவட்டங்களுக்கு விவசாயிகள் கொண்டு சென்று விற்பனை செய்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் கரும்பு இடம்பெற்றிருந்தது இதற்காக அரசு நேரடியாக விவசாயிகளிடம் பன்னீர் கரும்பை கொள்முதல் செய்து மக்களுக்கு வழங்கி வந்தது இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு மற்றும் அதிக மழையின் காரணமாக கரும்பு விளைச்சல் வெகுவாக குறைந்து இருந்த போதிலும் அரசு நேரடியாக கரும்பு ஒன்றுக்கு 15.50க்கு கொள்முதல் செய்ததால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக கூறப்படுகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டும் கடும் மழையின் காரணமாக கரும்பு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அறுவடைக்கு தயாராகியுள்ள பன்னீர் கரும்பு தமிழக அரசு இதுவரை கொள்முதல் செய்வதற்கு முன்வரவில்லை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் அரசு கொள்முதல் செய்யாததை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ள இடைத்தாரர்கள் குறைந்த விலைக்கு கரும்பை வாங்கி விவசாயிகளுக்கு முன்பணம் கொடுத்து வருகின்றனர் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்